ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவிற்கு பதிலாக தமிழக வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உமேஷ் யாதவ் காயம் காரணமாக தாயகம் திரும்பினார். இதையடுத்து அவருக்கு பதில் யார் அணியில் சேர்க்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. தற்போது நடராஜன் ஏனைய இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா அணியின் துணைத் தலைவராக இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அணித்தலைவர் விராட் கோலி மற்றும் முகமது ஷமி ஆகியோர் போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலையில் இந்திய அணியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.